ஓம் சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஐந்தாவது ராசி, பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி. சிம்ம ராசி நல்லா இருந்தது அப்படின்னா, அதாவது தந்தை வர்க்கத்தார் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகங்களை வந்து முழுமையாக வந்து நம்ம அனுபவிக்க முடியும். பூர்வீக இடத்துல வசிக்கிறது, பூர்வீக சொத்துக்களை வந்து முழுமையாக வந்து அனுபவிக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த சிம்ம ராசி நல்லா இருந்ததுனா தான் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும். இதே சிம்ம ராசி எங்காவது பாவகிரகங்களுடைய தொடர்பு பெற்று சனி ராகு கேதுடைய டச்சப் வந்து இந்த சிம்ம ராசிக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு தடைகளை வந்து ஏற்படுத்துவாங்க, வழக்குகள் நடக்கிறது, இந்த மாதிரி பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்தும். அரசியல் தொடர்பு, அரசாங்க வேலைகள் கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த சிம்ம ராசி நல்லா இருந்தால் தான் ஒரு அதிகார தோரணையில் வந்து நம்ம உட்கார முடியும். சூரியனுடைய காரகத்துவம், அதாவது சூரியன் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஓனராக இருக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கலாம். தந்தை மாமனார் இது எல்லாத்துக்குமே வந்து சூரியன் தான் அதிபதி. தந்தையை குறிக்கிறவரும் அவர் தான், மாமனாரை குறிக்கிறதும் வந்து சூரியன் தான். அப்போ சூரியன் நல்லா இருந்தால் தந்தை நல்ல முறையில் வந்து அமைவார், மாமனாரும் வந்து நல்ல முறையில் வந்து அமைவார். அப்புறம் மூத்த மகன், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மூத்த மகனாக இருக்கிறதும் வந்து சூரியன் தான். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் தலைவருக்கும் வந்து அவர் தான் அதிபதி. அப்புறம் உத்தியோக காரகன் சொல்லக்கூடியவரும் வந்து சூரியன் தான். சூரியன் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு நிலையான வருமானம் வந்து வருது அப்படின்னா, அது சூரியன் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த நிலையான வருமானம் வந்து வரும். பதவி உயர்வுக்கு அதிபதியும் வந்து சூரியன் தான். சூரியன் நல்ல முறையில் இருந்ததுன்னா அந்த பதவி உயர்வு வந்து கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் வந்து அவர் எதுக்கு அதிபதி அப்படின்னா, கண் பார்வைக்கு அதிபதி வந்து சூரியன் தான், இருதயத்துக்கு அதிபதியும் வந்து சூரியன் தான். சூரியன் நல்லா இருந்தார்னா தான் கண் பார்வையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது, இருதயத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து உடலில் வந்து உஷ்ணம் சார்ந்த வியாதிகளை கொடுக்குறவர் வந்து சூரியன் தான். சூரியன் நல்லா இருந்தார்னா இந்த வியாதிகள் எதுவுமே வராது, சூரியன் ஏதாவது பாதிக்கப்படும் போது இந்த வியாதியை வந்து கொடுப்பார். அப்புறம் வந்து சூரியனுக்கு வந்து அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்து அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும். எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்றாம் எண் வந்து அவருக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது, இதெல்லாமே வந்து சூரியனுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து ஏற்படுத்தும். அவங்க சொல்கிறத ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா அவர் ஜாதகத்தில் கட்டாயம் வந்து அந்த சூரியன் வந்து பலம் பெற்றிருக்கும். அவங்களுக்கு அக்டோபர் மாத கிரக நிலைகள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பினை வந்து சொல்லலாம். ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகுது. சிக்கி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து 2ஆம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார். உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது வந்து குடும்ப விஷயம் தன விஷயத்திலெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தினாலுமே குருவுடைய பார்வை வந்து இந்த கேது பகவானை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால் உங்கள் ராசி அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அதாவது உங்கள் ராசி அதிபதி வந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து அங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அபரிவிதமான லாபத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா லாபாதிபதியும் புதன் தான், தனாதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். இது வரைக்கும் வந்து வர வேண்டிய பணம் வந்து எங்காவது தடப்பட்டு நின்றிருந்தாலுமே அந்த பணம் எல்லாமே வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எத்தனை நாளைக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துல இருப்பார் அப்படின்னா,
அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் வந்து அவர் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய துலா ராசிக்கு வந்து பெயர்ச்சியாகிறார். ராசி அதிபதி வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால 3ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். என்ன அவர் அந்த இடத்துல நீச்சம் அடையாமல் இருந்திருந்தார்னா இன்னும் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். அவர் நீச்சமானதுனால ஒரு சின்ன மைனஸை வந்து கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள். அப்புறம் வந்து பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு பயணங்களை வந்து மேற்கொள்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து நிறைய ஏற்படுத்தும். ஒருத்தங்களுடைய ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா 3ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய ஆதாயம் வந்து கிடைக்கும். சுக்கிரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் 13ஆம் தேதி வந்து அவர் துலா ராசியை விட்டு விருச்சிக ராசிக்கு வந்து போவார். விருச்சிக ராசிக்கு போகக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை வந்து 10ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். கௌரவம், புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது. வேலை சார்ந்த விஷயத்தில் வந்து வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். குருவும் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே வந்து கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துலேயே பலம் பெற்றிருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அதெல்லாமே வந்து ரெடியாகிறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவங்க வந்து 2 பேர். அது யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஒன்று, குரு பகவான் ஒன்று. இவங்க 2 பேருமே வந்து நல்ல இடத்துல வந்து பொசிஷன் ஆகியிருக்காங்க. ஏன்னா உங்கள் சுகாதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். ஆனால் 4ஆம் அதிபதியாக அவர் இருக்கிறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். அவரே வந்து பாக்யாதிபதியாக இருக்கிறனால தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடத்துல தான் வந்து மன மகிழ்ச்சி, குழந்தை பிறப்பு, அதிர்ஷ்டம், தெய்வ அனுகிரகம், எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை இதெல்லாமே வந்து 5ஆம் அதிபதி தான் ஏற்படுத்துவார். அவர் வந்து 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து யோகாதிபதிகள் எல்லாமே வந்து பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானும் வந்து லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து 10ஆம் இடத்துல உச்ச கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான். உங்கள் ராசியாதிபதி வந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ஒரு மைனஸான விஷயம் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி வந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலா ராசிக்கு போய் நீச்ச நிலையை வந்து அடைவார். இது வந்து ஒரு சின்ன மைனஸான அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்கிறார். உங்கள் ராசியாதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது சிறப்பு அப்படின்னாலுமே உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை விழுகிறதுனால போட்டி பொறாமைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். யாருக்கிட்டையுமே வந்து தன்னை வந்து பெருமையாக வந்து எங்கேயுமே பேசாதீங்க. பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அக்டோபர் மாத கிரக நிலைகள் வந்து நல்ல சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்களே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள்.
வணக்கம். ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள், இதில் வந்து லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது, இதையெல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும். அதனால் வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க, ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது. ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க, ஆனால் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆயிடுவாங்க. பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சிய ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும். இன்னும் சில பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து குரு பலன் வந்து வந்துடும், ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுட்டே வந்து வரும். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து 6ஆம் பாவத்தையோ இல்லை 12ஆம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தடையாயிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, வணக்கம்.